ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது வந்து என்னோடய சொந்த பிரைடல் அனுபவம் தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறனால கண்டிப்பாக வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முயற்சி பண்ணால் எவ்வளோ பெரிய வெற்றி வேணாலும் நம்ம அசால்ட்டாக அடையலாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் ஏதோ ஒர்க்குங்க, நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த பிரைடலில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரைடலுக்கு வந்து நான் தான் வந்து மெஹந்தி, ஃபேஷியல், அதுக்கப்புறம் வந்து ஐப்ரோ அதெல்லாம் வந்து ஒரு 2 or 3 days மூலையே நான் வந்து பண்ணிடுவோங்க. இல்லை அவங்களே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவோங்க. இல்லை ரொம்ப லாங்காக இருந்தால் அதுக்கும் போக முடியாது, ஏன்னா அப்போ மேரேஜ் அப்போ வந்து 2 நாள் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்க. அதனால் அவங்களே ரெஃபர் பண்ணிவிடுவோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரைடுக்கு தேவையான அனைத்து திங்ஸுமே எடுத்துகிட்டோம்னா 1 to 10 times நான் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போனதையுமே இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி 2 selfies எடுக்கிறதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரிலேஷன் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிஸ்டர்ஸ் அந்த மாதிரியும் மேக்கப் பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே வந்து ப்ரிப்ரேஷனை வந்து நான் வந்து போய்க்குவோங்க. இப்போ பிரைடை வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த டைமுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக அனுப்பிச்சு விடணும். அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் நம்ம முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வரையும் நான் போன எல்லா பிரைடுக்கும் யாருமே என்னம்மா இவ்வளோ லேட்டு அப்படிலாம் சொல்லதே கிடையாது. அந்த ஒரு 2 நாளாக அவங்களுக்காக அந்த 2 நாள் முன்னாலேயே போய் கூட மண்டபத்தில் அவங்க வலை நாள் போட பரவாயில்ல, நான் வெளியே கூட 1 or 2 hours கூட வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருணுங்க. ஏன்னா அவங்களோட அந்த நல்ல நாளில் வந்து டிலே ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து நம்மளால் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். 2 நாளாக 2 நாள் முழுசாக அவங்களுக்காக தாங்க. இந்த டைமுக்கு இப்போ 1 or 2 hours இப்போ வந்து அந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறையா டிராஃபிக் இருக்கும், இல்லை நிறைய நிறையா இஷ்யூனால நம்மளால் நேரம் அதனால் வந்துட்டு கணக்கே பார்க்க மாட்டாங்க. இதுதாங்க இந்த பிரைடுக்கு வந்து நான் வந்து முடிச்சாச்சுங்க என்னோடய ஒர்க்கெல்லாம். அவங்க ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணலாம், அதனால் அலோவ் பண்ணல. இதேமாதிரி நீங்களும் ஒரு சில டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன், இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி நிறையா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துங்க. என்னால் முடியாதுன்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. முயற்சி பண்ணுங்கள், வெற்றி எடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.